السلام عليكم. நாம இன்னைக்கு இந்த மாதாதாங்க செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் இல்லனா கூட லைக் பண்ணுங்க. நாம இன்னைக்கு மாதாதாங்க பண்ணப் போறோம். இது 1 கிலோ மாங்கா மாம்பழம் இது. 1 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். இதே சைஸ்ல ஒரு காய் மாங்காய் இருந்தா சேர்த்துக்கங்க. அது இல்லாததனால நான் இந்த மாங்காய் சேர்க்கறேன். இந்த ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இது நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க மாம்பழம் அரைஞ்சே தாச்சு. பழங்கள் இது நல்ல குழகுழன்னு நல்லா இருந்தது. பழம் நல்லா இனிப்பாக இருக்கு. சுகர் இதுக்கு கொஞ்சம் தான் சேர்க்கணும். நம்ம இதை காய் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காய் அஞ்சிட்டேன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பழம் தான் அங்கே இருக்கு. இந்த பழத்தோட கொஞ்சம் காய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இது நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் கொடுத்து எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியிருந்தால் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு மாவு ஜல்லடை இது இருந்துச்சுன்னா இல்லைன்னா கூட ரவை ஜல்லடை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வடிகட்டிக்கலாம். நம்ம பாருங்கள் நம்ம நல்லா எல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த காய் சேர்த்தோம் இல்லையா, இந்த காயில் வந்து இந்த மாதிரி சக்கங்க வந்துடுச்சு. மொத்தமாக வடி கட்டியாச்சு. இதை வந்து இப்படி நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு மேலே நம்ம உள்ள இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த லோ ஃபிளேம் வச்சு இந்த கலக்கி கொடுத்துட்டே இருங்க. கொதி வரட்டும். இது கொதி வந்துச்சுங்க. கொதிக்குது பாருங்க. இதில் வந்து ஒரு 50 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும் போது நமக்கு கலர் மாறும், இனிப்பு கூட வரும். இப்போ சுகர் சேர்த்ததுனால தண்ணி விடும். இது பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இப்போ சுகர் சேர்த்ததுனால தண்ணி விடும். கொஞ்சம் சுகர் கரையட்டும். சுகர் கரைஞ்சால் கலர் கூட மாறும். நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுட் கலருங்க. ஆரஞ்ச் கலர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுதான் நமக்கு மாதாக்க வேண்டிய கலர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள் நமக்கு மாதா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பழத்தோட சாறு தான் இது. பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 பழம் சேர்த்துக்குங்க. எலுமிச்சை பழம் ஒரு 1/2 பழம் சேர்த்துக்குங்க. நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன், சின்னது சேர்த்தேன். நான் மாதா கலர் கூட கெடுச்சிட்டு பாருங்கள். நம்ம இதை வந்து கீழே இறக்கிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. புதுசாக பார்க்குறவங்க ஆறட்டும். இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மாதா இதை வந்து நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம மாதா.